நாடார் மக்கள் பேரவையின் பொதுச் செயலாளர் சதீஷ்குமார். நாங்கள் இன்றைக்கி நெல்லை மாவட்டம் தருவை கிராமம் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கண்டித்தான்குளங்கிற ஊரில் சுற்றி ஒரு 5 கல்குவாரிகள் இருக்குது. அந்த கல்குவாரிகளில் வெடி வைப்பதன் மூலமாகவும் பொல்யூஷனுக்கு பிரச்சனை வர்றதுனாலையும் ஏகப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயம் நடைபெறலை, ஆடு மாடுகள் வளர்க்க முடியலை, மக்கள் வந்து ஊரை விட்டு காலி செய்து போக வேண்டிய ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதை தட்டி கேட்டு அந்த கல்குவாரிகளில் போய் பேசப்போன ஒரு 11 பேர் மீது பொய் வழக்குகள் போட்டு 70 வயசுக்கு மேலே 80 வயசுக்காரங்க மேலெல்லாம் அங்கே பொய் வழக்கு போட்டு தமிழக காவல்துறை அராஜகமாக செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த கல்குவாரிகளை நிரந்தரமாக மூடக்கோரியும் அந்த பொய் வழக்குகளை வாபஸ் வாங்க கோரியும் அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்காக நாங்கள் ஏற்கனவே சில பெட்டிஷன் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கை இல்லாததினால இன்றைக்கி சாலை மறியல் ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சிருந்தோம். அதை வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். சாலை மறியல் வேண்டான்னு அரசாங்க தரப்பில் கேட்டுக்கொண்டதுனாலையும் நாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னதுனாலையும் கலெக்டர் மேலே, நெல்லை மாவட்ட கலெக்டர் மேலே எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக நாங்கள் சாலை மறியலை கைவிட்டு ஆர்ப்பாட்டம் மட்டும் செஞ்சு கொண்டு முடிச்சிருக்கிறோம். இதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் அடுத்த தடவை தமிழகம் முழுவதும் தொடர் உண்ணாவிரதம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் செய்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.